ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பாபா ரிவ்யூ. தசரா, நானி, கீர்த்தி, சுரேஷ், அப்புறம் சமுத்திரகனி, நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் பலரெல்லாம் வச்சுருக்காங்க. படத்தோட ஒன்லைனா நம்ம ஹீரோ வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க கேங்கோட. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து இடத்த பராமரிக்க பார்க்குறாங்க. அதுக்கு நடக்கிற சின்ன ஒரு சண்டை தான், அது பெரிய பூகமாக வெடித்து பெரிய ஒரு விஷயமாகி போகுது. அது நடக்கிற அதுக்கப்புறம் நடக்கிற ட்ராஜடி ட்ராமா படத்தோட லைனு அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க படம் வந்து. இது பெஸ்ட்டு, இது பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் கூட யோசியாமல் அவர் கையில் கொடுத்துக்கிற கதை தான் அவ்வளோ சூப்பராக வருது. அவர் கொடுத்துக்கிற விஷயம் வந்து அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. ஏன்னா ஃப்ரேமில் வந்து ஒருத்தர் பேசக்கூடும் சரி, நானியும் சரி, கீர்த்தி சுரேஷும் சரி, மற்றும் இருவரும் மற்ற பேர் எல்லாமே சரி, பேசு எல்லாமே அந்த நிலக்கரியில் வேலை செய்கிற பேசு அப்படியே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக என்ன சொல்கிறது, பல்லுக்களெல்லாம் நானிக்கு வந்து அப்படியே கரியல் இருக்கும், முகம் தலைமுடியில் எல்லாமே ஒரு அவங்க கொடுக்குற கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சமுத்திரகனியோடைய கேரக்டரும் சரி அவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பற்றி சொல்லி ஆகும். மனுஷன் அந்த பக்கம் போனாலும் போனார், சிறியாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாரு. கபாலிலிருந்து காலாவிலிருந்து அவங்க கொடுத்த மியூசிக்கு இந்த படத்தில் அதுக்கும் மேலே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயணன். கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு மெயின் முக்கியமான விஷயமா இருக்குது. அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க படம் வந்து, அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. கிளைமேக்ஸில் கீர்த்தி சுரேஷோடைய ஆக்டிங்கும் சரி, தசரா ஒரு அந்த அவதாரமும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக பாடணும். அதுக்கப்புறம் வந்து கைதி பட அந்த நைட்டு நடக்கிற அந்த லொக்கேஷன்லாம் பண்ணுற விஷயம் அவர் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் அந்த நைட் சீன்லாம் வந்து ஒரு தேவையான விஷயம்லாம் அந்த ஒரு அந்த நிலக்கரி இதுவெல்லாம் காமி இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குது. கண்டிப்பாக நெகட்டிவ் என்னன்னா கொஞ்சம் ஏற்கனவே நிறைய படம் பார்த்துருக்கோம். பாலாவுடைய படம் அந்த படம் பார்க்குற மாதிரியே கொஞ்சம் லாக ஆகிற மாதிரி இது. என்ன பிதா மகன், அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் இந்த மாதிரி பரதேசி, இந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகப்பத்திரம் மாதிரி இது. வேறு ஒன்றும் இல்லை, படம் இதுதான். நிறைய படம் பல படம் பார்ப்பார் போல டைரக்டர், அதுதான் போல இது. அது அந்த ஸ்க்ரீன் பிளே ஒரு மசாலாவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது நானிக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவும் சரி மற்ற விஷயமும் சரி படம் பழகாத தான், ஆனால் இருந்தாலும் கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் தசரா. ஓகே.